பாம்புகள் ரொம்பவே கொடூரமான உயிரினங்கள். நிறைய விஷத்தன்மை மிக்க பாம்புகள் மனிதர்களை ஈஸியாக கொண்டுடும்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் முழுக்க முழுக்க பாம்புகள் மட்டுமே சூழ்ந்திருக்க ஒரு தீவு இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இல்லா டா க்யூமாண்டா கிராண்டேன்னு சொல்லப்படுற ஒரு பிரேசிலியன் தீவு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பாம்புகளால் ஆட்சி செய்யப்பட்டுருக்கு. இந்த தீவு உலகத்திலே ரொம்ப கொடூரமான இடங்களில் ஒன்று. இதை ஸ்னேக் ஐலண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னேக் ஐலண்ட்ஸ்க்கும் பைரட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? இங்கே எப்படி இவ்வளோ பாம்புகள் வந்து இந்த ஐலண்டை சூழ்ந்துச்சு? இங்கேயே மனுஷங்க போகிறதுக்கே அனுமதி இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த தீவு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பிரேசிலோட கரையோர பகுதிகளிலேருந்து 33 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பாம்புகள் தீவு இருக்குது. இது நிலப்பரப்பில் ரொம்பவே ஒரு சின்ன இடம் தான், 106 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்கும் தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சின்ன இடத்துல என்ன பயங்கரமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவுக்கு போன மக்கள் திரும்பி வரவே இல்லைன்னு இந்த தீவை சுற்றி இருக்க கிராமங்களில் இருக்க மக்கள் பரவலாக பேசிக்கிறாங்க. அப்படி உள்ளே போகிறவங்களுக்கு என்ன தான் ஆகுது? இந்த தீவை பார்த்து ஏன் எல்லோரும் பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேருக்கேற்ற மாதிரி பாம்புகள் தீவு முழுசாகவே பாம்புகளால் ஆட்சி செய்யப்படுது. ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த தீவு 106 ஏக்கர்ஸ், அதாவது 430,000 ஸ்கொயர் மீட்டர்னால ஆனது. ரொம்பவே பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த தீவுல ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கும் அப்ராக்சிமேட்டா 1-5 பாம்புகள் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மொத்த தீவுக்கும் எத்தனை பாம்புகள் இருக்கும்ன்ட்டு. அப்போ இவ்வளவு பாம்புகள் இருக்க ஒரு இடம் மனுஷங்களுக்கு எவ்வளவு கொடூரமா இருக்கும்? ஸோ இந்த தீவில் நம்ம நடந்தோம்னா பாம்புகளை பார்க்காம சில அடிகள் கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ பயங்கரமாக லட்சக்கணக்கான பாம்புகளை கொண்டது தான் இந்த தீவு. இதில் இன்னும் பயமுறுத்துகிற விஷயம் என்னென்னா, இந்த தீவில் இருக்க நிறைய பாம்புகள் உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது, இந்த தீவில் மட்டும்தான் இருக்கும். அதாவது இங்கே இருக்க பாம்பு வகைகளுடைய உறவினர்கள் உலகத்தின் மற்ற இடத்துல இருக்கும்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஐலண்டில் இருக்க பாம்புகளுடைய விஷம் பல மடங்கு அதிகம். உதாரணத்துக்கு இந்த ஸ்னேக் ஐலண்டில் கோல்டன் லான்ஸ்ஹெட் பிட் வைப்பர்ஸ்னு சொல்லப்படுற கொடூரமான வைப்பர்ஸ் இருக்குது. இதுங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உலகத்துடைய மற்ற இடங்களில் இருக்குது. அது பேர் ஜக்காரான்னு சொல்லப்படுற ஒரு பாம்பு. இது பிரேசிலில் இருக்க 90% ஆஃப் த கொடூர பாம்பு கடிகளை உண்டாக்குற பாம்பு இந்த ஜக்காரா வகையை சேர்ந்த பாம்பு. இதோடைய க்ளோஸான ரிலேட்டிவ் தான் இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர். இந்த ஜக்காரா வைப்பர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதுங்களை விட 5 மடங்கு ரொம்ப கொடூரமான விஷம் இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர்ஸுக்கு இருக்குது. இவ்வளோ கொடூரமான விஷ பாம்புகள் இருக்கிறது தெரியாமல் அந்த தீவுக்குள்ள யாராவது மனிதர்கள் போய் அவங்கள இந்த பாம்பு கடிச்சதுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இதோடைய விஷம் எவ்வளோ கொடியதுன்னா, இந்த பாம்பு கடித்த இடத்த சுற்றி இருக்க சதைகள்லாம் மெல்ட் ஆகிடும், உள்ளே இருக்க இன்டெஸ்டைன் பிரெயின் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். 1 ஹவருக்குள்ளே ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இறந்துருவாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாலும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்பயும் இருக்குன்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான வெனம் இந்த பாம்புக்கு இருக்குது. இந்த ஒரு பாம்பு எவ்வளோ பயங்கரமானதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த பாம்பு இல்லாமல் பலாயிரக்கணக்கான பாம்புகள் இந்த தீவில் இருக்குது. இந்த தீவில் மனுஷங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணாத பாம்புகளே நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அத்தனை லட்சக்கணக்கான பாம்புகள் இங்கே இருக்கு சொல்றாங்க. எப்படி இவ்வளோ பாம்புகள் ஒரு தீவில் இருக்குது? ஏன் பாம்புகளை தவிர வேறு எந்த உயிரினங்களும் இல்லையான்றதை கேட்டிங்கன்னா, இந்த ஸ்னேக் ஐலாண்ட் எப்படி உருவாச்சுன்னு நிறைய பேர் நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. பிரேசிலுடைய நிறைய கிராமங்களில் சொல்லப்படுற காரணம் என்னென்னா, பைரட்ஸ் அதாவது கடல் கொள்ளைக்காரர்கள் அவங்களுடைய புதையில இந்த ஐலாண்டில் ஒழிச்சு வச்சுட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு சில விஷ பாம்புகளை விட்டுட்டு போயிருக்காங்களாம். அப்படி போன இந்த கொள்ளைக்காரர்கள் திரும்பி வரவே இல்லை. காலப்போக்கில் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக பாம்புகள் சூழ்ந்துருச்சுன்ற மாதிரி தான் நிறைய பிரேசிலில் இருக்க மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இதுக்கான ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. உலகத்துடைய நிறைய சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறத வச்சு இந்த தீவில் உண்மையாகவே என்ன நடந்திருக்கும்னா, 11,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தீவு பிரேசிலோடைய ஒரு பார்ட்டாக தான் இருந்திருக்கும், தனி தீவாக இருந்திருக்காது. பிரேசிலோடைய நிறைய இடங்கள் மாதிரி இங்கேயும் நிறைய பாம்புகள் வந்துட்டு போயிட்டு தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் கடல் மட்டம் உயர்ந்து கண்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும்ல, அப்படி தான் இந்த தீவு பிரேசிலை விட்டு தனியாகி ஒரு தனி தீவாக மாறி இருக்கு. ஸோ இந்த தீவு உலகத்துடைய மற்ற இடங்கள்லேருந்து துண்டிக்கப்படுது. இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க பாம்புகளால் இந்த தீவை தாண்டி வேற எங்கேயும் போக முடியல. ஆனால் நடுவில் பெரிய நீர் பரப்பு இருக்கு. ஸோ இந்த தீவில் இருக்க பாம்புகள் உலகத்தில் இருக்க மற்ற பாம்புகள் மாதிரி இல்லாமல் இங்கே சர்வைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகுது. அதனால தான் இந்த ஸ்னேக் ஐலாண்டில் இருக்க பாம்புகளுடைய விஷம் மற்ற பாம்புகளை விட ரொம்பவே அதிகமாக இருக்கு. மொத்த உலகத்துலேருந்தே இந்த ஐலாண்ட் துண்டிக்கப்பட்டுடுச்சு. இதில் பாம்புகள் மட்டும்தான் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த ஐலாண்டில் வேறு எந்த மேமல்ஸுமே கிடையாது. ஸோ இத்தனை லட்சம் பாம்புகளுக்கு உணவு சோர்ஸ்ன்றது ஒன்றே ஒன்று தான், பறவைகள். அந்த பக்கமாக மைக்ரேட் பண்ணி போகிற பறவைகள் இல்லைனா அந்த ஐலாண்டிலே வாழ்கிற பறவைகள், இதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்க பாம்புகளுக்கு ஒரே உணவு சோர்ஸ். ஸோ பறவைகளை சாப்பிடணுன்னா அந்த தீவில் இருக்க அடர்ந்த செடிகள் மரங்களில் இந்த பாம்புகள் ஏற கற்றுக்கிட்டே ஆகணும். காலப்போக்கில் அங்கே இருக்க எல்லா பாம்புகளும் நல்ல மர ஏறத்திறனாக வளர்த்துக்கிச்சுங்க. ரெண்டாவது, அந்த பறவைகள் எப்படி இந்த பாம்புகள் கொள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக விஷத்தை வச்சு தான் கொள்ளுது. ஸோ அந்த பாம்பு கடித்து அந்த விஷம் அந்த பறவை கொள்றதுக்கு சில நேரங்கள் ஆகும். அதுக்குள்ளே அந்த பறவை பறந்து அங்கன்னு தப்பிச்சு வேற எங்கேயாவது போய் செத்து போயிடும். இப்படி இருக்கிறதுனால அந்த பாம்பு என்ன தான் கஷ்டப்பட்டு மரம் ஏறி அந்த பறவையை கடித்தாலும் அது கொஞ்சம் தூரம் கழித்து போய் சாவறதுனால அந்த பாம்புக்கு உணவு கிடைக்கிறதில்ல, அதை வேற பாம்பு சாப்பிட்டுடுது. இதனால் சர்வை பண்ணுறதுக்காக வருஷங்கள் போக போக இந்த பாம்போடைய விஷத்தில் இருக்க நச்சுத்தன்மை அதிகமாகுது. ஏன்னா அப்போ தான் கடித்தா ஒரே கடியில் அந்த பறவை அங்கேயே செத்துரும், அந்த பாம்பு சாப்பிடும். இந்த
காரணத்தினால தான் இந்த ஸ்னேக் ஐலண்ட்ல இருக்க பாம்புகளுடைய விஷம் உலகத்துல இருக்க மற்ற பாம்புகளுடைய விஷத்தை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரே கடியில அப்பயே அந்த பறவையை கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷம் இருந்தாதான் இந்த பாம்பால சர்வை பண்ண முடியும் அந்த பறவையை சாப்பிட்டு. சோ காலப்போக்கில் அதோட விஷம் ஸ்ட்ராங்கரா எவால்வ் ஆகியிருக்கு. சோ இயற்கையாவே இப்படி ஒரு தீவு உருவாகி இங்க இருக்க பாம்புகளுக்கு நேச்சுரல் காம்படிஷன், அதாவது இந்த பாம்புகளை வேட்டையாடுற எந்த ஒரு வேட்டையாலுமே இந்த தீவுல இல்லாம வெறும் எக்கச்சக்கமான பாம்புகள் மட்டுமே இருக்கிறதுனால இதுங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லா எவால்வ் ஆகி இதோட பாய்சன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இப்ப வரைக்கும் அந்த தீவை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி ஸ்னேக் ஐலண்ட்னே அது மாறுற அளவுக்கு இந்த தீவு இப்படிதான் உருவாகி இருக்குன்ற மாதிரி எக்கச்சக்கமான ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தீவை பத்தி கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த தீவுக்கு நம்ம போலாமா, அங்க இருக்க பாம்புகள் எல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த தீவுல இருக்க உயிரினங்கள் எல்லாம் மனுஷங்களுக்கு ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கிறதுனால மனுஷங்க அங்க விசிட் பண்றது இல்லீகல்னு பிரேசில் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. சோ அந்த தீவுக்கு யாரும் போக முடியாது. ஆனாலும் வருஷம் வருஷம் சில மக்கள் அந்த தீவுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் ரிசர்ச் பர்பஸ்க்காக போவாங்க. ஏன்னா அந்த தீவில் இருக்க பாம்புகள் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி இருக்கிறதுனால அந்த பாம்புகள் அதுங்களுடைய விஷத்தெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக போவாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் எல்லா வருஷமும் பிரேசில் நேவியும் அந்த தீவுக்கு போகும். ஏன்னா அந்த தீவில் மனுஷங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் டோட்டலி ஆட்டோமேட்டட். 1920 முன்னாடி அந்த லைட் ஹவுஸை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி அங்கே வாழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி அங்கே இந்த பாம்புகள் கடிச்சே கொண்டுட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அந்த 1920 அப்புறமா இந்த லைட் ஹவுஸை டோட்டலி ஆட்டோமேட்டடாக மாற்றிட்டாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பிரேசில் நேவி ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு பண்ண வேண்டிய ரிப்பேர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இயங்குற மாதிரி. ஸோ இந்த சயின்டிஸ்ட் நேவியை தவிர உங்களை மாதிரி என்ன மாதிரி நார்மலான மக்கள் இந்த தீவுக்கு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் என்ன தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் இல்லீகல்னு பேனே பண்ணாலும் சில பேர் போகுதானே போகிறாங்க. ஆமாங்க, கடல் கொள்ளைக்காரர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த ஐலாண்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் எடுத்து இதை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காத ஒரே ஒரு பேன் பண்ணப்பட்ட ஐலாண்டில் இருக்க ஒரு உயிரினத்தை பிளாக் மார்க்கெட்டில் விற்றோம்னா அது எவ்வளோ விலைக்கு போகும்ன்ட்டு. நம்ம பார்த்த இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர்ஸ்லாம் பிளாக் மார்க்கெட்டில் 10,000 $40,000 வரைக்கும் போகுமா. இவ்வளோ பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கடல் கொள்ளைக்காரர்கள்லாம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து, அதாவது பாம்பு கடிச்சிடும்னு ஒரு ரிஸ்க்கு, அப்புறம் போலீஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு ரிஸ்கையும் தாண்டி இங்கே உள்ள இருக்க பாம்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. இவங்களை பயோ பைரட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்க, உலகத்துடைய கொடூரமான இடங்களில் ஒரு பயங்கரமான இடமான இந்த பாம்பு தீவுடைய கதை இதுதான். இந்த பாம்பு தீவில் இருக்க பாம்புகளுடைய எண்ணிக்கை இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. ரீசெண்ட் இயர்ஸில் 50% ஆஃப் த பாம்பு பாப்புலேஷனே கம்மியாயிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் பயோ பைரட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தீவில் பறவைகளை தவிர எந்த பெரிய உயிரினங்களும் பாம்புகள் சாப்பிட்றதுக்கு இல்லை. இதனாலேயே இந்த ஸ்னேக் ஐலாண்டில் இருக்க பாம்புகளுடைய எண்ணிக்கை கம்மியாயிட்டே இருக்கு. இதில் ரொம்ப வியப்பான விஷயம் என்னென்னா பாம்புகளுடைய எண்ணிக்கையிலேருந்து 50% குறைஞ்சாலுமே ஒரு ஸ்கொயர் யூனிட்டுக்கு 1-5 பாம்புகள் இருக்குன்னா முன்னாடி உண்மையாகவே இந்த தீவில் எத்தனை பாம்புகள் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்னேக் ஐலண்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்ட்டு.